பிரான்ச் ஆயில் எங்கப்பா? பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு கொண்ட பிரான்ச் ஆயில் NH பிளஸ் இப்போது புதிய பேக்கில் புதிய பொலிவுடன். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? லிவிங் டுகெதர் கூட எனக்கு ஓகே தான். நான் எல்லாத்துக்கும் ரெடி. ஓகேவா? கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். விக்னேஷ் சிவன் நயன்தாரா திருமணம் இன்னைக்கு காலையில் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிதே நடந்து முடிந்திருக்கும். ஆமாம், வலை பேச்சின் சார்பாக இளம் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக அதை நம்ம வாழ்த்து சொல்லித்தானே ஆகணும். ஆமாம், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு போனவங்கள்லாம் உண்மையிலேயே மிரண்டு போயிட்டாங்களாம். அவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு. பொதுவாக தெரியுமில்ல, இப்போ சாதாரண ஒரு சினிமா பட விழா அப்படின்னால இப்போ பவுன்சர்கள்லாம் இருப்பாங்க. ஆமாம், ஆனால் இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பவுன்சர் கூட உள்ளூர் ஆள் கிடையாது. நல்ல ஐடியா தான். எல்லாம் தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்க. ஆமா, டக்கர் சார் போங்க அப்படி உள்ள விட்டுருவாங்க, பேக் டோரை திறந்து விட்டு. வெளிமாநிலங்கள்ல இருந்து நீங்க பவுன்சரை கூட்டு வந்தீங்கன்னா பெரிய பெரிய வீப்புகள் வரும்போது இது யாருன்னு என்ன பண்றது? நல்ல கேள்விதான். ஆக்சுவலி நம்ம அன்னைக்கு சொன்னோம்ல, அந்த ஈவெண்ட்டையே வந்து ஒரு மும்பையில இருக்கிற ஒரு ஈவெண்ட் கம்பெனி தான் அது பண்றாங்க. அதனால அந்த பவுன்சர் பொறுப்பையும் அவங்க கிட்டே கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதனால ஃபுல்லா மும்பையில இருந்து கொண்டு வரப்பட்ட பவுன்சர்ஸ் தான். அதெல்லாம் இன்னொன்று என்னன்னா, அந்த கல்யாணத்துக்கு வர்றவங்க யாருக்குமே மொபைல் போனுக்கு வந்து அனுமதி கிடையாது. அதையும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. வர்றவங்க எல்லாம் பெரிய பெரிய விஐபி. கரெக்ட் தான். அப்புறம் எப்படி மொபைல் அவங்கள எல்லாம் விட்டுருவாங்க? ஆமா, அதை தாண்டி மத்தவங்க வருவாங்கல்ல. வருவாங்கல்ல அவங்களுக்கு தான். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு நம்ம அன்னைக்கு சொன்னோம்ல, இந்த திருமணத்தே வந்து நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட வித்துட்டாங்க. அங்க வந்து இது வந்து ஸ்பெஷல் கண்டென்ட்டா போகணும்ல, எக்ஸ்க்ளூசிவா. நீங்க பல பேர் மொபைல்ல எடுத்து எல்லாத்தையுமே பிட்டு பிட்டா போட்டாங்கன்னா அப்புறம் அதை பாக்குறதுல ஆர்வம் இருக்காதுல்ல. அதனால இந்த கெடுபிடி போல எவ்வளவு வித்துருக்காங்க? 25 கோடி ரூபாயாம். எங்க அப்பா காஸ்ட்லி மொயினா இது. ஆமா, நயன்தாரா கல்யாணத்துல பெரிய மொய்யுங்க. போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பது என்று இறங்கிட்டாரு நெல்சன். ஒரு பக்கம் வதந்தி மேல வதந்தியா போயிட்டு இருக்கு. இந்த வதந்தியே அவர் எழுதி கொண்டு ஒரு ஓரமான எழுதி போட்டுருக்கு. அந்த அளவுக்கு வதந்தி போயிட்டு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் அப்படியே லெப்ட் ஹேண்டர்ல தள்ளி விட்டு அவர் வந்து சோமர் செட்ல உட்கார்ந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ரஜினி படத்துக்கு. இந்த சோமர் செட்னா ஏதோ சோமரசம் பேட்டை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருக்குமே சோமர் செட் தெரியுங்க. நட்சத்திர விடுதி. ஆமா, கமலஹாசன் வந்து பல மாதங்கள் அங்கதான் இருந்தாரு. பல கோடி ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இருந்தாரு சும்மா. அதை மட்டுமா, லோகேஷ் கனகராஜே சோமர் செட்ல தான் விக்ரம் படத்துக்கான டிஸ்கஷன்ல இருந்தாரு. இப்ப நெல்சனும் அதே இடத்துக்கு தான் போறாரு. சென்டிமெண்ட் மட்டும் கிடையாதுங்க, அங்க வந்து அப்படி ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு, யார் வேணாலும் உள்ள பூந்துட முடியாது. அது கரெக்ட். அது ஒரு ஹோட்டல் தானே, யாருமே எந்த ஃப்ளோருக்கும் போக முடியாது. அதனால ரொம்ப பிரைவசியா உட்காந்து டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அங்க நடந்து. அது கரெக்ட் தான். ஆனா என்னன்னா, இந்த படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு வருவாங்கல்ல, அந்த சின்ன சின்ன கேரக்டர்ல தலையை காட்டுறது, இந்த கம்பெனி ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு தான் கஷ்டம். அது ஏங்க அங்க போகணும், ஆபீஸுக்கு தானே போகணும். ஆபீஸ் சன் பிக்சர்ஸுக்காக போக முடியும் என்ன பண்றது? ஆனா இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லொகேஷன் பாக்குறதுக்கெல்லாம் ஆட்கள் அனுப்பிச்சிருக்காங்க. அது ஒரு டீம் போயிட்டாங்க போல இருக்கு. இந்த பக்கம் இவர் வந்து டிஸ்கஷன் பண்ணி போயிட்டு இருக்காரு. அத மொத்தத்தில் இப்ப இதுவரைக்கும் நெல்சன் தான் டைரக்டர். ஆமா, அதுதான் அல்டிமேட் உறுதி. விக்ரம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், அந்த வெற்றி கொடுத்த சந்தோஷத்துக்கு அப்புறம் கமல் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். அப்படியா? என்ன முடிவு? என்னன்னா, இனிமே வந்து இந்த ரொமான்ஸ் சம்பந்தமான படங்கள்லாம் நடிக்கக்கூடாது. அதாவது ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியான காட்சிகள் உள்ள படங்கள். அப்புறம் அவருக்குனே ஒரு அக்மார்க் அடையாளம் இருக்குல்ல. ஆமாம், உதட்டு முத்தம் அந்த மாதிரி காட்சிகள்லாம் நடிக்கக்கூடாது. நம்ம வயசு என்னவோ அதுக்கேற்ற கதைகளாக செலக்ட் பண்ணி நம்ம நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அதான் சொல்கிறாங்க. இல்லை, அது உண்மையிலேயே நல்ல முடிவு தானே. ஏன்னா இன்னைக்கு இந்த விக்ரம் படத்துக்கு கிட்ட இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஹீரோயினே இல்லைல்ல படத்தில். ஹீரோயின் இல்லை, கமல் வந்து அவர் வயசுக்கேற்ற அந்த மெச்சூர்டு கேரக்டரில் நடிச்சிருக்காருங்கிறதும் ஒரு காரணமாக தானே இருக்கும். ஆமாம், அது நல்ல முடிவு தான். இந்த ஓடிடி நிறுவனங்கள் வந்து தமிழில் நிறைய வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக வந்த ஆஹா ஓடிடி நிறுவனங்கள் இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அமேசான் மாதிரி நம்ம ஓடிடி உள்ளே வந்தால் ஏகப்பட்ட படங்கள் உள்ள இருக்கணும், அவங்க பார்த்துட்டு வெளியில போறதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகணுங்கிற மாதிரி ஒரு அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி கணக்கு போட்டு என்ன பண்றாங்க, இந்த FMS டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க இல்லையா, சமீபத்தில் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட
நூறு படத்தை ஒத்தாப்பில் வாங்கியிருக்காங்க. ஒரே அக்ரிமெண்ட்டில் 100 படம். ஆமாம், அது வந்து ஒரு 2014 வரைக்குமான படங்களாக வாங்கியிருக்காங்க போல இருக்கு. அவ்வளோ படம் அவர்கிட்ட இருந்திருக்கு இருந்திருக்கு ஒரு 1000 வச்சுருக்காரு. அதில் செலக்ட் பண்ணி ஒரு 100 படம் வாங்கியிருக்காங்க. இன்னொரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்னா யாகிய பாயின் ஒருத்தர். அவர் வந்து 2014 வந்த முக்கியமான படங்கள்லாம் வச்சுருக்காரு. ஆமாம், பிகில்லாம் அதில் இருக்குதான். சரி, இப்போ சமீபத்தில் வந்து நன்மை தயாரிப்பு அந்த படத்தை போட்டாங்க போல இருக்கு. சரி, இப்போ மலேசியாவில் ஆஸ்ட்ரோ வானவில்னு ஒரு இருக்கு, அவங்க வந்து அந்த ரைட்ஸை வச்சிருக்காங்க போல இருக்கு. அவங்க பயங்கர டென்ஷன் ஆகி யார்கிட்ட இருந்து வாங்கினாங்களோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சண்டையை போட்டிருக்காங்க. உடனே அவங்க வந்து இல்லைங்க நான் விற்கல அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணியிருக்காரா, ஆகா ஓடிடிக்கு நம்ம படத்தை கொடுக்கவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு. அவங்களால தான் நமக்கு இவ்வளோ பெரிய தலைவலி அப்படின்னு அவங்க வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த படமெல்லாம் வச்சுருக்காங்க. அதான் யாகிபா. இல்லை இல்லை, என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நிறைய ஓடிடி வர்றதுனால அவங்களுக்கு கண்டென்ட் தேவைப்படும். அதை வாங்குறதுக்கு ஆர்வம் கட்டுறாங்களே தவிர அதனுடைய ரைட்ஸ் யார்கிட்ட ப்ராப்பராக இருக்குங்கிறத இவங்க ரீசெக் பண்ணுறது இல்லை. ஸோ அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அஜித் 61 படத்தினுடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடக்கிற தகவல் சொன்னா, அதுல இந்த வீரான ஒரு நடிகர் அதுல வில்லனா நடிக்கிறாருங்கிற மாதிரி தகவல். நடிநிசி நாயகள் படத்துல, நடிநிசி நாயகள் இந்த ராஜதந்திரம் படத்துல நடிச்சாரு. ராஜதந்திரம். ஆனா இப்போ அவங்க விசாரிக்கும் போது என்ன தகவல் அப்படின்னா, அந்த படத்துல வந்து வீரா வந்து வில்லன் கிடையாது. அதான் படம் முழுக்க அஜித் கூட டிராவல் பண்ற ஒரு முக்கியமான கேரக்டர்ல அவர் நடிக்கிறாரு. முக்கியமான கேரக்டர்னா, முக்கியமான கேரக்டர்னா படம் முழுக்க அவர் கூட டிராவல் கூடவே துப்பாக்கி தூக்கிட்டு வராரா, ஏன் என்ன சின்ன கம்பு எடுத்துட்டு வராரா, ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க அவரெல்லாம் ஃபுல்லாக பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லா யூடியூப் சேனல். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் அஜித் கூடவே நடந்து வந்தார், அஜித்துக்கு அந்த பக்கத்தில் இவர் தான் நடந்து வந்தார். என்ன அதே மாதிரி இந்த அருண் விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்கிறாரு, நாகசைதன்யா ஹீரோ, அதில் அருண் விஜய் வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது. ஆனால் இப்போ நமக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்போ யானை படம்லாம் வந்ததுக்கப்புறம் அருண் விஜயுடைய ரேஞ்ச் வந்து ஒரு படி மேலே வந்துருச்சு. இந்த நேரத்தில் எதுக்கு இவர் வில்லனாக நடிக்கிறார் அப்படின்னு இப்போ அருண் விஜய் தரப்புலேயே நம்ம விசாரித்தோம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது வில்லன் கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து அந்த ரெண்டு கேரக்டருமே அவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டபுள் ஹீரோவா, ஏறக்குறைய டபுள் ஹீரோ மாதிரி. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வெயிட் இருந்ததுனால தானே அதுலேயே நடிக்க ஒத்துக்கிட்டேன் அப்படின்றாரா அருண் விஜய். அப்புறம் இந்த நெஞ்சுக்கு நீதி, அந்த படத்தோட கதையை தாண்டி பரபரப்பாக பேசப்பட்டது அந்த படத்தில் இடம்பெற்ற வசனங்கள். மாற்றமே கிடையாது. எழுதுனது வந்து தமிழரசு பச்சைமுத்துன்னு அருண்ராஜா காமராஜோட அசோசியேட்டு. ஒரு அழகான வசனம் இருக்கும், மறுபடியும் கூட நான் சொல்லிக்கிறேன். சொல்லிடு. எல்லாரும் இங்கே சமம்னா யார் இங்கே ராஜா அப்படின்னு கேட்டால், எல்லாரும் சமம் நினைக்கிறவங்க தான் ராஜா. அது அல்டிமேட் வசனம் அப்படிங்கிற ஒரு வசனம்லாம் எழுதி பட்டையை கிளப்பினார். அவர் வந்து இப்போ இயக்குனராக அறிமுகமாக போகிறாரா. அப்படியா? ஆமாம். ஓகே. யார் உதயநிதி தான் ஹீரோவா? ஏ இல்லை இல்லை, ஹரிஷ் கல்யாண். ஹரிஷ் கல்யாணா? ஆனால் நியாயமாக உதயநிதி அவருக்கு படம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கொடுப்பார் நம்புகிறேன். வந்து யார் தயாரிக்கிறாங்கன்னா, பிரின்ஸ் பிக்சர்ஸ், அதான் அந்த சர்தார் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த கம்பெனி தான் தயாரிக்கிறாங்களா. விரைவில் படம் ஆரம்பிக்க போகிறதா தகவல் வரும். ரைட்டு. அப்புறம் இந்த இளையராஜாவும் யுவனும் வந்து குடும்பத்துக்குள்ளே பெரிய போட்டியாக இருக்கும் போது என்ன. ஆமாம், ஒரு பக்கம் இளையராஜா அந்த மியூசிக் கான்சர்ட் பண்ணுறதுக்காக மாவட்டங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு, கோயம்புத்தூர், இப்போ மதுரை போறாரு. ஆமாம், அது டிக்கெட்டுகள் விற்று தீருது, பெரும் கூட்டம் அதுக்கு. சரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யுவன் போட்டியை கட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பிடுறாரு. அது அடிக்கடி போகிறது தானே, தமிழில் பயங்கர பிஸியாக இருக்காரு யுவன். எப்படி இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குறாருன்னு நமக்கு தெரியல. அவ்வளோ பிஸியாக இருந்த நேரத்துலையும் வெளிநாடுகளுக்கு கிளம்பிட்டாரு. இன்னொன்று, இந்த இசை நிகழ்ச்சி மூலமாகவே இவங்களுக்கு ஒரு படத்தில் இசையமைக்க கிடைக்கிற ஊதியம் வந்து இதுலேயே கிடைக்குது. அது ஒரு முக்கியமான காரணம். இல்லைன்னா எப்படி போட்டியை கட்டிட்டு போக முடியும். அதான் சரி, இது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணி ஆன்லைன்ல டிக்கெட் இத்தனை தேதியிலிருந்து கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. அந்த டிக்கெட் கவுண்டர் ஓபன் பண்ணி 45 நிமிஷத்துல மொத்த டிக்கெட் வித்துது. அவ்வளவு பெரிய ஆச்சரியம் மலேசியா மக்கள். அப்ப டிக்கெட் கிடைக்கலன்னா மக்கள் ஏதாவது பிளாக்ல வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க போல இருக்க. நீங்க புக் பண்ணது என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்ப
சமீபத்தில் கமல்ஹாசன் போனார்ல கேஎல் கோலாலம்பூர்,
அப்போ வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு, அங்கே வந்து கமலுடைய பவுன்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் அந்த மீடியாக்காரங்கள்ட்ட கொஞ்சம் அத்து மீற அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி தண்டையாகி, அப்புறம் மீடியாக்காரங்க அங்கேயும் சண்டை தான், ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களை ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு தகவல் ஒன்று அதை கேள்விப்பட்டோன்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ கமல் ப்ரெஸ் மீட்டுக்கும் போது இப்போ மீடியாக்காரங்க மொத்த பேரும் வந்து கமல்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும் அந்த கேள்வியை கேட்கணும்னு பயங்கர ஆர்வத்தோடு வந்திருப்பாங்கல்ல, அவர்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வந்து முன்னாலே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த விக்ரம் படத்தில் இவர் இந்த ஒன்றியம் பற்றியெல்லாம் பாட்டு எழுதியிருக்காருல்ல, ஒன்றியத்தின் தப்பாலே ஒன்றுமில்லை இப்பாலே, அதை பற்றியெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட எதுவும் கேள்வி கேட்க, அதுதான் படத்திலே இல்லையே, அதுதான் ப்ரெஸ் மீட்லேயும் அது இருக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்னன்னா அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லி அது ஒரு பஞ்சாயத்தாகி என்னத்துக்கு அப்படின்ட்டு முன்னாலே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டாங்களாம். எப்படி போகுது ஒன்றியத்தை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், நான் ஒன்று ஞாபகம் வருது, மஞ்சி பாத்துல பேசுறாரு பிஎம், சங்கிகளுக்கு அதுதான் போயம்.